அங்க பண்ண இடத்துல நடந்தாச்சு. நாங்கள் சின்ன முகாமில் இருக்கிறோம். 90 ஆம் ஆண்டிடம் பேண்டு இங்கே கரையோரம் வசித்த நாங்கள் சுனாமி காரணமாக கரையோர பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டதால் ஒரு வருஷம் என்று சொல்லி இங்கே எங்களை தற்காலிக கொட்டக அமைச்சு இந்த குடியிருப்பினரை நாங்களும் நீண்ட காலமாக ஊருக்கு போகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை காலம் இன்னும் சரிவர இல்லை. ஒவ்வொரு முறையும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு புதிய முன்னுக்கு போகிறதும் வந்திருக்கிறவங்க இருக்கிறோம். இப்போவும் எங்களை மேல் குடியேற்றம் செய்கிறேன்னு சொல்லி கடந்த மாத நடுப்பகுதியில் கூட ஊடகங்களில் பார்த்தோம். மிக விரைவில் செய்யும் என்று சொல்லி பிறகாலுக்கு பிறகு இந்த அதை பற்றின ஒரு தகவலும் இல்லை. மிக விரைவில் எங்களை மேல் குடியேற்றம் செய்து எங்களுக்கு வாழ்வாதாரங்களை மேம்படுத்தி தந்தால் எல்லாருக்கும் சின்னாக்கள் படிக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடங்கள் மேலே கூட பள்ளிக்கூடங்கள் போக இல்லை. ஒரு தரம் வெள்ளங்கள்லேருந்து உடுப்புகள் எடுக்க இல்லாத நிலைமை வழியில் போகிறேன்னா நனைஞ்சு போகணும் தூக்கி கொண்டா விடணும் அப்படியான நிலப்பாடுகள் எல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட 3 அடி தண்ணி நிற்கிறது இல்லை. இதில் இந்த ரோட்டுக்கு போகிறேன்னா 3 அடி தண்ணி தாண்டி தான் போகணும். 3 அடிக்கு நிற்க தண்ணி உடுப்பெல்லாம் நனைஞ்சு போடும். பெரிய கஷ்டமான நிலப்பாடு தான்.